வங்கக்கடலில் உருவான ஃபென்ஜல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதை கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான் நேரலையை பல்வேறு பகுதிகளிலிருந்து செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் மெரினா கடற்கரையிலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ், தற்போது மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு அங்கு இருக்கு? மழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கா? வணக்கம் சேம். தற்போதானது நம்ம மெரினாவில் இருக்கோம். பெஞ்சல் புயலானது வந்து இப்போ நான் கரையை தொடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து தன்னோட முதல் பாதத்தை வந்து எடுத்து வச்சிருச்சுன்னே சொல்லலாம். எடுத்து வச்சோடனே ஏற்கனவே வந்து வானிலை அறிக்கை மையம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல்வேறு இடங்களில் வந்து கனமழை பெய்யும், அதிகனமழை பெய்யும்ன்றதை அலர்ட் விட்டுருந்தாங்க. ரெண்டாவது என்னென்னா, காற்றின் வேகம் அதிகமாக இருக்குன்றது சொல்லியிருந்தாங்க. அது போலவே வந்து தற்போது மெரினாவில் வந்து காற்றோட வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. சூறை காற்று போல வீசிக்கொண்டிருக்கின்றது. கடல் அலைகள் வந்து இரண்டு நாளே வந்து சீற்றமாக கொந்தளிப்புடன் காணப்பட்டது. ஆனால் தற்போது இப்போ வந்து முன்பையோட நேற்று இன்றைய விட இன்று மதியத்தை விட தற்போது புயல் கரையை கடக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்போ கடலோட சீற்றம் வந்து சற்று இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படலாம். சுமார் வந்து 9 முதல் 6 முதல் 9 அடி வரை, அதாவது 20 அடி கிட்ட வந்து வந்து அலைகள் வந்து பொங்கி எழுந்து வருது. தற்போது மெரினாவில் வந்து சாரல் மலையானதும் தொடங்கிருச்சு. இங்கே வந்து ஒரு புழுதி, அந்த மண் புழுதிகள் வந்து இந்த காற்றில் வந்து அடிச்சிட்டு இருக்கு மெரினாவில். எப்பவும் வந்து மெரினா, அது குறிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேல வந்து மெரினா வந்து நல்ல ஜே ஜே ஜேன்னு உற்சாகமாக மக்கள் கூட்டம் காணப்படும் மெரினா வந்து தற்போது இன்று புயல் காரணமாக வந்து மெரினாவில் வந்து யாருமே இல்லை. ஒரு மயான அமைதியில் வந்து மெரினா இருக்கிறது. காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்கிறது. காற்றோட வேகம் வந்து இன்றைக்கு இன்று மதியத்தோட இன்றைக்கு ஈவினிங்கோட இப்போ வந்து வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்றோட வேகம் தரை காற்று, அது ஒரு சூறாவளி காற்று என்றே நம்ம சொல்லலாம் சார். விக்னேஷ், இப்போ ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், இப்போ காற்றுடைய வேகம் வந்து 90 கிலோமீட்டரில் வீசும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்த ஒரு சூழலில், மெரினாவில் பொறுத்தவரையும் காற்றுடைய வேகத்தை நீங்கள் சொன்னீங்க, அங்கு மக்கள் வராத அளவுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் என்னென்ன? மக்கள் இங்கே வந்து ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. புயல் கடக்கும் நேரத்திலும் காற்றுகள் அதிகமாக வீசப்படும். அந்த நேரத்தில் வந்து யாரும் வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு தவிர வந்து வேற எந்த விஷயத்துக்கும் வந்து வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கு. அதன் பேரில் பொதுமக்களும் யாரும் வரலை. அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரும் வந்து பேரிகார்டு அமைத்து பாதுகாப்பு பணிகளை வந்து யாருமே மெரினா கடற்கரையில் உள்ளே வரக்கூடாது, வராமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறாங்க ஷாம். புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.